அனைவருக்கும் வணக்கம். நான் சோலை ஆறுமுகம். இந்த பிக் பாஸ் நடந்துட்டு இல்லையா, இதில் நிறைய பேர் கலந்துக்கிறாங்க. அந்த பிக் பாஸில் பிஹேவியர் யார்கிட்ட வந்து ரொம்ப தரமாக இருக்கோ, யாருக்கு மரியாதை கொடுக்க தெரியுதோ, யாருக்கு பிறரை அணுகுகின்ற அறிவு யாருக்கு இருக்கோ, பாசிட்டிவ் திங்கிங் யாருக்கு இருக்கோ, அவங்க பிக் பாஸில் ஜெயிக்க போகிறாங்க. அதை தாண்டி அந்த பிக் பாஸ் நிகழ்ச்சி மேலே வந்து நமக்கெல்லாம் உடன்பாடே கிடையாது. ஏன்னா அதெல்லாம் வேலை இல்லாதவன் பார்க்குற ஒரு ப்ரோக்ராமு, அது ஒரு நிகழ்ச்சி. அதுக்கு வந்து கமல் வந்து நடுவராக ஏற்றுக்கிட்டு அதெல்லாம் நல்லவர் கெட்டவர், இவர் தூய்மையானவர் இவர் தூய்மையற்றவர் அப்படின்லாம் தரம் பிரிச்சுட்டு இருக்காரு. அது ஏன்னா அவருக்கு சம்பளம் தராங்க, அதனால அவர் அந்த நடுவராக அவர் அந்த வேலையை பார்க்குறார். தப்பு இல்லை, ஒரு நடிகன் வருமானத்திற்காக ஒரு வேலையை செய்கிறார், அதை வந்து நம்ம வந்து முற்றிலும் தவறுனு அவர் ஒதுக்க முடியாது. இருந்தாலும் கூட அவர் மேலே ஒரு விமர்சனம் வைக்கலாம். ஏன்னா தமிழ்நாடு நல்லா இருக்கணும் நோக்கத்தில் மக்கள் நீதி மையம் அப்படிங்கிற ஒரு கட்சியை அவர் ஆரம்பித்தார். அந்த கட்சியை சார்ந்து அவர் செயல்பட்டிருக்கிறார். தேர்தலை சந்திக்கிறார் என்ற பட்சத்தில் இது போன்ற நிகழ்ச்சிகளுக்கு நடுவராக இருப்பதை அவர் தவிர்க்கலாம். ஏன்னா மக்களுக்கான அறிவை தருகின்ற ஒரு நிகழ்ச்சியை நீங்கள் நடத்தணும். அதை விட்டு ஒரு பொழுதுபோக்குக்காக மட்டும் பார்வையாளர்கள் இந்த நிகழ்வை பார்க்கணுங்கிற ஒரு நோக்கத்துக்காக வியாபார யுக்தியோடு திட்டமிட்டு திரைக்கதை எழுதி படப்பிடிப்பு நடத்துகின்ற ஒரு நிகழ்ச்சிக்கு நீங்கள் நடுவராக இருப்பது ஒரு வெட்டியான வேலை தான். நடிகருங்கிறத தாண்டி சமூக பொறுப்பான பார்வையில் பார்க்கும்போது அது ஒரு வெட்டி வேலை. பணத்துக்காக நீங்கள் எதையுமே செய்ய தயாராக இருக்கின்ற சராசரி கலைஞனோட மனநிலை தான் அது. அது ஒரு பக்கம் இருக்கு. அதில் யார் ஜெயிக்க போகிறாங்க, யார் ஜெயிக்க வைக்கிறதுக்கு எல்லாருமே ஓட்டு போடுங்க அப்படின்னு ஒரு ஒரு சின்ன விஷயம் போயிட்டு இருக்கு. அதில் இப்போ வந்து மூடர் கூடம் அப்படிங்கிற படத்தை எடுத்த ஒரு இயக்குனர் நவீன் அவர்கள் வந்து இந்த மாதிரி வந்து விக்ரமன் வந்து உள்ள அந்த நிகழ்ச்சியில் நிறைய பகுத்தறிவுகள் பேசுகிறார். பகுத்தறிவு பேசி அவர் வந்து கிட்டத்தட்ட அவர் பகுத்தறிவு பேசுவதே அது வெற்றி தான், அறத்திற்கு கிடைத்த வெற்றி, அறம் வெல்லும் அப்படின்னு அவர் ஒரு ட்வீட் பண்ணியிருக்காரு. யாருக்கு, விக்ரமனுக்கு. அவர் வந்து சப்போர்ட் பண்ணி ஒரு ட்வீட் பண்ணியிருக்காரு. ஆனால் இவர் தான் அந்த மூடல் கூடம் படத்தில் நடித்த காமெடி நடிகர் சென்ராயன். அவர் அந்த அந்த பிக் பாஸ் நிகழ்ச்சியில் அவர் வெளியேற்றப்பட்ட போது அவர் ஒரு ட்வீட் பண்ணியிருக்காரு, சென்ராயா வந்து குழப்ப பாரு, அந்த பிக் பாஸ் நிகழ்ச்சியெல்லாம் வேலை இல்லாதவன் பண்ற வேலை, அதனால நீ வந்து வெளியே வந்து சந்தோஷப்படு, வாழ்த்துக்கள், வெளியே வந்து உன்னுடைய வேலையை பாரு. ஏன்னா பிக் பாஸ்ங்கிறது ஒரு வெட்டியான வேலை, அது ஒரு நிகழ்ச்சியே கிடையாது, அதனால நீ வெளியே வந்ததே நல்லதுதான், வந்து உன் குழப்ப பாரு அப்படின்னு சென்ராயனுக்கு வாழ்த்து சொல்லியிருக்காரு. அந்த பிக் பாஸ் நிகழ்வை விட்டு நிகழ்ச்சியை விட்டு சென்ராயன் வெளியேறும் போது வந்து குழப்ப பாரு, குழப்பில்லாதான் செய்கிற வேலை அது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனா விக்ரமன் இப்ப அந்த பிக் பாஸ்ல கலந்துகிட்ட விக்ரமனுக்கு என்ன சொல்றாரு, அவர் அந்த நிகழ்ச்சியில் இருந்து கொண்டு நிறைய பகுத்தறிவுகளை பேசுகிறார், கிட்டத்தட்ட அவர் வெற்றி பெற்றதற்கு சமமாகி விட்டது, அறத்திற்கு கிடைத்த வெற்றி, அறம் வெல்லும் சொல்றார். நான் என்ன கேட்கிறேன், உங்களுக்கு என்னதான் பிரச்சனை, பிக் பாஸ் நிகழ்ச்சிங்கிறது என்னவோ ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சுதந்திர தாகத்தை வந்து கொடுத்த நிகழ்ச்சியாகவும் என்னமோ ஏன் எனக்கு புரியல. பிக் பாஸ்ங்கிறது ஆரம்பத்திலிருந்து ஒவ்வொரு வருடம் நடத்துகின்ற அந்த பிக் பாஸ் நிகழ்ச்சி ஒரே கண்டென்ட் தான். அவங்களுடைய நோக்கம் என்ன, பார்வையாளரை பார்க்க வைக்கணும், அதுதான். அதை தாண்டி அதை வந்து புதுமை பண்றது ஒண்ணுமே கிடையாது. ஓகேவா, இதுதான் அந்த நிகழ்ச்சியோட தன்மை, நோக்கம் அதுதான். அப்படி இருக்கும்போது சென்ட்ராயனை வெளியேற்றப்பட்ட போது அது வெட்டியான ஒரு வேலை, அது ஒரு நிகழ்ச்சியே கிடையாது அப்படின்னு அந்த நிகழ்வை நீங்க புறக்கணிச்சிருக்கீங்க. இப்ப பகுத்தறிவு பேசுகின்ற விக்ரமனுக்கு நீங்க வந்து அறம் வென்று விட்டதாகவும் நீங்க சப்போர்ட் பண்றீங்க. அப்ப உங்களுக்கு என்ன பிரச்சனை, சரி இதெல்லாம் நாங்க ஏன் கேள்வியா கேட்கிறோம் அப்படின்னா, நீங்க மூடர் கூட ஒரு படம் எடுத்தீங்க, அந்த படம் போச்சு, அதுக்கப்புறம் விஜய் ஆண்டனி சார் வச்சு அக்னி சிறகுன்னு ஒரு படம் பண்றீங்க, அந்த படம் ட்ரெய்லரும் வெளிவந்திருக்கு. படம் வெளிவரும்போது நல்லா இருந்தா ஓடும், நல்லா இருந்தாலும் ஓடாது, இவ்வளவுதான் விஷயம். நீங்கள் ஒரு இயக்குனர், அவ்வளவுதான். ஆனா சமூகத்திற்காக நீங்க குரல் கொடுக்குறீங்க அப்படின்னா, சென்ட்ராயன் வெளியே வந்ததுக்கு அந்த நிகழ்வை புறக்கணித்து விட்டு விக்ரம் உள்ளே இருப்பதற்கு அந்த நிகழ்ச்சிக்கு நீங்க சப்போர்ட் பண்றீங்கன்னா உங்களுடைய மனநிலை என்ன? இந்த லட்சணத்துல திரௌபதி படம் வெளிவந்தப்ப அந்த படம் சாக்கடை அப்படின்னு நீங்க சொல்லிருக்கீங்க. என்னமோ வந்து மூடர் கூடம் படம் தான் வந்து மிகப்பெரிய ஒரு சமூக அதிர்வை ஏற்படுத்திய படம், அந்த படம் பார்த்துட்டு எல்லா பேருமே ஒரு 100 சேகரர்கள் உருவானாங்க,
மூடர் குடம் பார்த்து 100 விவேகானந்தர் உருவானவங்க, மூடர் குடம் பார்த்து 100 அப்துல் கலாம் உருவான மாதிரியும் நீங்க வந்து திரௌபதி படத்தை வந்து சாக்கடன்னு சொல்றதுக்கு உங்களுக்கு என்ன தகுதி இருக்கு? உங்க மூடர் குடம் படம் வந்து என்ன மக்களுக்கு அறிவை கொடுத்துச்சு? நீங்க திரௌபதி படத்துல இருந்து நீங்க புறக்கணிக்கணும், அதை எப்படி சாக்கடன்னு சொல்லலாம்? சாக்கடன்னு சொல்றதுக்கு உங்களுக்கு என்ன தகுதி இருக்கு? அந்த உரிமை யார் தந்தா? நீங்க விமர்சனம் பண்ணுவதற்கான கருத்து சுதந்திரம் இருக்க வேண்டும் என்றால் நாகரிகமான வார்த்தையில அந்த படம் நல்லா இல்ல, அந்த படம் எனக்கு பிடிக்கல அப்படிதான் சொல்லணும். ஒரு படத்தை சாக்கடை என்று சொல்லும் அளவிற்கு நீங்க என்ன மிகப்பெரிய ஒரு அறிவு செருக்குள்ள மனிதன்? ஒண்ணுமே கிடையாது, ஒரு வெங்காயமும் கிடையாது. நீங்க ஒரு சாதாரண ஒரு ஃபன்னா ஒரு என்டர்டைன்மெண்ட் படம் பண்ணிருக்கீங்க, அவ்வளவுதான். அவ்வளவுதான், நீங்க ஒரு இயக்குனரா அந்த தகுதியை மட்டும்தான் அடைஞ்சிருக்கீங்க. அந்த தகுதியை வைத்துக் கொண்டு இன்னொரு இயக்குனருடைய ஒரு படத்தை சாக்கடை என்று சொல்வதற்கு உங்களுக்கு எந்த தகுதியும் கிடையாது. சென்றாயன் வெளியேற்றப்பட்டதற்கு அந்த பிக் பாஸ் வந்து அது ஒரு வெட்டியான வேலை, வெட்டியான நிகழ்ச்சின்னு சொல்லிட்டு விக்ரம் உள்ள இருக்கிறதுக்கு அங்க வந்து நிறைய பகுத்தறிவுகள் பேசுகிறார், அதனால அவர் வெற்றி பெற்று விடுவார் அப்படின்னா என்ன மனநிலை? அது எப்படியும் ஒரு சமூகத்தை நீங்க புறக்கணிச்சுட்டு இன்னொரு சமூகத்தை நீங்க ஏற்றுக்கொண்டால் நீங்க வந்து இந்த மண்ணில் மிகப்பெரிய ஒரு புரட்சியாளன். புரட்சியாளன் என்பவன் யார் தவறு செய்தாலும் அந்த தவறை தட்டி கேட்க வேண்டும், யார் நல்லது செய்தாலும் அவரை பாராட்ட வேண்டும். அதுதான் புரட்சியாளனுடைய தகுதியை தவிர இந்த சமூகத்தை சார்ந்தவர்கள் எதை செய்தாலும் நல்லது செஞ்சா அந்த சமூகத்தை பாராட்டக்கூடாது. ஏதாவது ஒரு கெட்டது நடந்தால் உடனே அதை எதிர்த்து குரல் கொடுக்கணும். உங்களுக்கு பிடித்த அல்லது உங்களுக்கு சாதகமா இருக்கிற ஒரு சமூகத்தை சார்ந்த எந்த தப்பு செஞ்சாலும் அமைதியா இருக்கிறது, ஏதோ ஒரு நல்லது செஞ்சா அதை நீங்க கொண்டாட வேண்டும். இது எப்படி புரட்சியா இருக்கும்? இது வந்து நடுநிலை கூட கிடையாது, இது சாதாரண பாமர அறிவு கூட இது இந்த அறிவின் கணக்கின் அடிப்படையில வராது. அதனால படம் எடுங்க, உங்கள் படம் பார்ப்பதற்கு சுவாரஸ்யமாக இருந்தால், பார்வையாளர்கள் பிடித்திருந்தால் அந்த படம் வெற்றி படமும் மாறும், உங்களுக்கு வருமானம் வரும். அந்த வருமானத்தை வச்சுட்டு உங்களுக்கு பிடிச்ச ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போங்க, அல்லது உங்களுக்கு பிடித்தவர்களை மட்டும் நீங்கள் கொண்டாடுங்கள். உங்களுக்கு பிடிக்காதவர்கள் தவறானவர்கள் அல்ல, உங்களுக்கு பிடிக்காதவங்களாம் தவறானவர்கள்லாம் கிடையாது. அதனால அவர்களுடைய சரியை, அவர்களுடைய செயல்பாட்டை நாகரிகமற்ற முறையில் நீங்கள் விமர்சனம் செய்வதை நிறுத்திக் கொள்ளுங்கள். ஏனென்றால் நவீன் என்பவர் புரட்சியாளர் கிடையாது, ஒரு சாதாரண டைரக்டர், ஒரு ஃபன் படம் எடுத்த ஒரு டைரக்டர் தான். அதை தாண்டி சமூகத்தை, அதாவது சமூக நிகழ்வுகளை வந்து வந்து அநாகரிக வார்த்தையில் விமர்சனம் செய்யும் அளவிற்கு நீங்க ஒரு வெங்காயம் கிடையாது, ஓகேவா? அதனால உங்களுடைய யோகிதை என்னங்கிறது, சென்றாயனை வந்து வெளியேற்றினதுக்கு அது ஒரு நிகழ்ச்சி இல்லைன்னு சொல்லிட்டு விக்ரமம் உள்ள இருக்கிறதுக்கு அறம் வெற்றி பெற்றது, அறம் வில்லுன்னு சொல்றீங்களா, அதுலயும் உங்களுடைய யோகிதை என்னன்னு தெரிஞ்சிச்சு. அதனால உங்களுடைய அந்த சமூகத்திற்கு நீங்க வந்து அட்வைஸ் பண்றதுக்கெல்லாம் நீங்க அந்த தகுதியை இழந்துட்டீங்க. அதனால உங்க வேலையை நீங்க பாருங்க. நன்றி, வணக்கம்.